நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்கள் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, ஒரு பவர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கடந்த ஒரு வாரமாக ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், டாடா பவரை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பவர் கிரிட் கார்பரேஷனோட டார்கெட் ப்ரைஸை ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அது ஒரு ஓப்பன் குரூப்பு தான், அதுலேயும் உங்கள் டவுட்ஸை நாங்கள் எங்களால் தீர்த்து எங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டவுட்ஸை தீர்த்து வைக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல ஒரு வீடியோ உங்களை வந்து உடனே சேர்றதுக்கு உங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன். இந்த பவர் கிரிட் கார்பரேஷன்னு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கில் வர ஒரு கம்பெனி தான். இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இந்த பவர் கிரிட் கார்பரேஷனோட டார்கெட் ப்ரைஸை ஐசிஐசிஐ 225 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங் டேர்ம் இல்லாமல் ஒரு ஷார்ட் டேர்ம், அவங்க 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோ நாள் ஆகுறமான டவுட்டு தான் எனக்கு. ஒரு 3 to 5 மந்த்ஸ்லேயே இது வந்து ரீச் ஆகிடும், 225 ருபீஸ் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. உங்களோட விஷயத்தையும் சொல்லுங்கள். இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 1,34,34 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் பவர் செக்டரோட ஸ்டாக் இது. இது கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 189.95 ரூபா அப்படின்னு இருக்குது. இது ஒரு ஷார்ட் டேர்மில் அதிகபட்சமாக ஒரு 1 இயருக்கு உள்ளாரியே இது வந்து 225 வரைக்கும் ரீச் ஆயிரும் அப்படின்னு ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதோட ஃபைனல் ரிசல்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஜூன் ரிசல்ட்ஸும் ஒரு நல்ல டோட்டல் கன்சாலிடேட் இன்கமும் பார்த்திங்கன்னா நல்ல 10,391 கோடியாக இருந்திருக்கு. ஆனால் அந்த வந்த இன்கம் வந்து -3.93% டவுனில் இருக்குது அப்படின்னு அவங்க ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்க. சேம் குவார்ட்டரில் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 9,816 கோடியாக தான் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ரிசல்ட் வந்து 5.86%ங்கிறது ஒரு சின்ன முன்னேற்றம் தான். நெட் ப்ராஃபிட்டை வந்து ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 5,981 கோடி இவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஜிஆர் க்ரோத்துன்னு பார்த்திங்கன்னா ரெவன்யூ மட்டும் 10.3%ஆகவும் நெட் ப்ராஃபிட்டு 13.6%ஆகவும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா 10.2%ஆகவும் இருந்திருக்கு. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஏற்கனவே சொன்னேன். இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 6.32%. அதே மாதிரி 20 டேஸ் ஆவரேஜும் நல்ல ஒரு கியூஜு, கிட்டத்தட்ட 12 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. 12,24,7,318 கோடி அப்படிங்கிறது இவங்களோட வேல்யூமாக இருக்குது. ஒரு ஹியூஜ் வேல்யூம் தான் இது. புக் வேல்யூம் பர் ஷேரு 100 ரூபா 26 பைசாவாக இருக்குது. செக்டார் பிஇ 11.83% இருக்குது. டிடிஎம் பிஇயும் 8.29% இருக்குது. ஸ்டாக்கோட இபிஎஸ் 22.92%. இந்த ஸ்டாக்கோட 52 வீக்கு லோ பார்த்திங்கன்னா 115 ரூபா 95 பைசா, 52 வீக் ஹை 198 ரூபா அப்படிங்கிற இருக்குல்ல. ஒரு நல்ல லாஜிக்கப் ஸ்டாக்கு தான் இந்த பவர் கிரிட்டு. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கையில் 51.34% ஸ்டாக்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 7.63%லேருந்து 7.78%. நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸுக்கு தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எஃப்ஐஐஸ் மட்டும் அவங்களோட ஸ்டேக்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 28.39%லேருந்து 28.28%. அதே மாதிரி எஃப்ஐஐ எஃப்ஐஐ இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 869 அப்படிங்கிற நம்பர்லேருந்து 877 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 42.15%லேருந்து 42.16%ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸு ப்ரைஸ் அண்ட் வேல்யூம்ஸில் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 55.52% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இது லாஸ்ட் 3 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது 35.21% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஆல்ரெடி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சொல்லிட்டேன் நான். எஃப்ஐஐஸ் கையில் 28.28% இருக்குது. ப்ரொமோட்டர் கையில் 51.34% ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது.
டிஏ கையில் 13.88%, பப்ளிக் கையில் 6.5% ஸ்டேக்ஸ் இருக்குது. இது ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஏன்னா இப்போ பவர் செக்டர்லாம் நல்லா ஏறிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் டெலகிராம் குரூப்பில் கேளுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த வீடியோ பற்றிய கருத்தை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.